அங்கே விடுதலை உண்டு அவருடைய பிரசன்னத்தை இப்போது வாஞ்சித்து நாம் வரவேற்போம் ஆவியானவரே வாருமையா தேவ பிள்ளைகளே இப்போது நம்முடைய வேதாகமத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரத்திலே 18 வசனத்திலே உள்ள வார்த்தையை கத்தர் இந்த மாதத்திற்கு நமக்கு பலனாக கொடுத்திருக்கிறார் மறந்து விடக்கூடாது கத்தர் இந்த வருஷத்திலே நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் தகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன கத்தர் இந்த மாதத்தில் அவர் எப்படி நம்மை பலப்படுத்தி சகாயம் பண்ணி அவர் தாங்குகிறார் என்பது தான் இன்றைக்கு இந்த வேத வசனத்தின் மூலமாக அவர் அதை செய்கிறார் ஆகவே தேவி பிள்ளைகளே நான் இந்த வேத பகுதியை வாசிக்கிறேன் இந்த ஜூன் மாதத்திற்காக கத்தர் நமக்கு தருகிற வார்த்தை இதை நீங்கள் விசுவாசித்து இந்த வேதவசனத்தை அடிக்கடி ஜபித்து இந்த வேதவசனத்தின் சாராம்சத்தை இந்த வேதவசனத்தின் மூலமாக தேவன் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் பேசுகிற அந்த நோக்கத்தை அறிந்து செயல்படும் போது அந்த வேதவசனத்திற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கத்தருடைய அளவு கடந்த ஆசீர்வாதத்தையும் வழிநடத்துதலையும் இந்த மாதத்தில் நாம் பெற்று பூரிக்க முடியும் ஆகவே நான் வாசிக்கிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் 14 18 வசனம் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் தெய்வ பிள்ளையே கர்த்தர் இந்த 6 மாதத்தில் அவர் நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான வார்த்தை இதுதான் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் ஆனால் அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல இப்படி போட்டிருக்குது ஐ அம் கம்மிங் டு யூ இந்த இடத்துல உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த இடத்தில் இங்கிலீஷில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா ஐ எம் கம்மிங் டு யூ தேவன் இந்த மாதத்தில் நம்முடைய ஒவ்வொரு வீடுகளுக்கும் அவர் வருகிறார் ஆமாம் தெய்வ பிள்ளையே ஒவ்வொரு வீடுகளையும் அவர் சந்திக்க வருகிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னாங்க காரணம் தெரியுமா அங்கே அதே அதிகாரத்தில் ஒரு வசனம் முன்னாடி தாண்டி நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாங்க நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் அந்த வேறொரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தேவன் தந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது அந்த பரிசுத்த ஆவியானவரை தங்களோட வாழ்க்கையில் அந்த தேற்றரவாளனாகிய துணையாளராகிய அந்த பரிசுத்த ஆவியானவரை தங்களோட வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு அவரோடு வாழ்ந்து வெற்றிகரமாய் வாழ்க்கை முடித்த அநேக தேவ ஊழியக்காரர்கள் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறார்கள் இந்த பூமியிலே வாழ்கிற நமக்கு துணையாளராக நமக்கு துணை புரிபவராக எல்லா காலகட்டங்களிலேயும் நம்மை தைரியப்படுத்தி நம்மை பாதுகாத்து செல்லக்கூடிய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார் அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் திக்கற்றவர்கள்னா யார் கைவிடப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் தனிமையாக இருக்கிறவர்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கிறவர்கள் மற்றவர்களால் பகைக்கப்பட்டிருக்கிறவர்கள் வியாதியில் இருக்கிறவர்கள் தேவையோடு இருக்கிறவர்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் திக்கற்றவர்கள் கைவிடப்பட்டவர்கள் தெய்வ பிள்ளைகளே இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் நம் மூலமாக நம்முடைய சபையின் மூலமாக இந்த உலகத்திற்கு கத்த சொல்லுகிற வார்த்தை இதுதான் நான் உங்களை திக்கற்றவர்களாக விட எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறது அல்லவா மருந்துகள் கைவிடப்படுகிறது மருந்துகளால் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அரசாங்க உதவிகள் பணமோ உறவுகளோ எதுவும் நம்மை இப்போது தேற்றக்கூடிய சூழ்நிலையில் இல்லை ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க தேவ ஜனமே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்னை யாரும் விசாரிக்கவில்லையே
என்னுடைய தேவைகளை யார் பூர்த்தி செய்யவில்லையே, யார் எனக்கு உதவி செய்வார், இந்த மாதத்தில் எனக்கு யார் எனக்கு துணை நிற்பார், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பய உணர்வு இருக்கிறதே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து விடுமோ என்கிற ஒரு அச்சம் இருக்கிறதே என்று சொல்லி உங்களுக்குள்ளே நீங்கள் சிந்தித்து வேதனை அடைந்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இந்த ஆறாவது மாதத்தின் முதலாம் நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லவில்லையா? நான் உன்னை திக்கற்றவனாக ஒருபோதும் விடமாட்டேன். ஆண்டவர் சொல்லுங்க, நான் உன்னிடத்தில் வருகிறேன், இந்த மாதத்தில் உன் வீட்டுக்கு நான் வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்வதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? நான் வரும்போது உன் வீடு, நான் வருவதற்கு ஏற்ற ஒரு வீடாக இருக்குமா? எனக்கு ஒரு திறந்த வாசல் என்னை வீட்டில் வச்சுருப்பாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். தெய்வ பிள்ளையே, ஆகவே அவர் நமக்கு உறுதியான ஒரு வாக்குத்தத்தை இந்த மாதத்தில் கொடுக்கிறார். யார் உங்களை கைவிட்டாலும் அவர் உங்களை கைவிட மாட்டேன் என்கிறதை இந்த வேதவசனத்தில் சொல்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக அனாதைகளாக விட்டுவிடவே மாட்டேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று தேவனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க என்பது எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஆராதிக்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பராமரிக்கும்படி என்னை ஊழியக்காரனாக ஏற்படுத்தின ஆண்டவர் உங்களை அறிந்தவராக இருக்கிற அப்படின்னால்தான் இந்த வார்த்தையை என் மூலமாய் உங்களுக்கு அறிவிக்கிறார். ஆகவே தெய்வ பிள்ளையே, தைரியமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் சீக்கிரமாய் உங்களை அவர் விடுவித்து இந்த பேண்டமிக் நாட்களில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை பயம் நிறைந்த உலகத்திலையும் உங்கள் வாழ்க்கை பலமாக இருக்கும்படி, ஆசீர்வாதமாக இருக்கும்படி கண்டிப்பாய் செய்வார். நாம் கர்த்தரை அண்டிக் கொள்கிறதன் மூலமாக சீக்கிரமாய் இந்த தேசத்திலே நமக்கு ஒரு விடுதலையை தேவன் கட்டளையிடுவார். மறுபடியும் சுதந்திரமாய் நம்ம வேலைக்கு செல்லவும், நம்முடைய உறவினர்களை பார்க்கவும், இயல்பாக வாழவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். மறந்து விடாதீர்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னவாக இருக்க போகிறது, இந்த ஆறாவது மாதத்தில் ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேச போகிறார் என்று வாஞ்சியோடு இருக்கிற மகனே மகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை திக்கற்றவனாக விட மாட்டேன், உன்னிடத்திற்கு வருகிறேன், இந்த மாதத்தில் உன்னை விசாரிக்கும்படி நான் வருகிறேன், கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே அந்த தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் சோத்திரம், ஒரு சிறிய ஜபத்தை நாம் ஏறெடுக்கலாமா? இருக்கிற இடத்துல அப்படியே உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்க, உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீர்களா? நன்றி சொல்ல ஆரம்பிப்பீங்களா? ஆண்டவரை, இந்த மாதத்தில் எனக்கு நீர் கொடுத்திருக்கிற உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி இயேசு சுவாமி, இது போதும் ஆண்டவரே, இது போதும் ஆண்டவரே, கர்த்தாவே வேறு என்ன எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு வருகிறது, அது போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர், எங்களை திடப்படுத்துகிற கர்த்தர் ஆண்டவரே. இந்த வேளையில் இயேசு சுவாமி வாஞ்சியோடு இந்த ஆண்டவரே ஆறாவது மாதத்தில் வாக்குத்தத்தத்துக்காக ஏங்கி தவிக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வார்த்தையினால் நீர் பிழைப்புட்டுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. மடிந்து கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கிறவர்கள், நம்பிக்கை இழந்தவர்கள் எல்லாருக்கும் இந்த வசனத்தின் மூலமாக வேண்டிய பலனை நீர் கொடுக்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. ஆமாப்பா, பரிசுத்தாவியானவரே, நீர் துணையாளராக கொடுக்கப்பட்டிருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு ஜனங்களும் அறிந்து கொள்வார்களாக, அப்பா அறிந்து கொள்வார்களாக, உம்மை தங்கள் வீடுகளுக்கு வரவேற்பார்களாக. நான் உங்களிடத்திற்கு வருகிறேன் என்று சொன்னிய தெய்வம் அப்பா. எல்லாரும் ஆண்டவரே தங்கள் இருதய கதவை திறந்து இயேசுவே என் வீட்டிற்கு வாரும், பரிசுத்த ஆவியானவரே நீ வீட்டிற்கு வாரும் என்று அழைக்க கர்த்தர் ஆண்டவரே கிருபை செய்தருளுங்க அப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் அவர்கள் வீடுகளுக்கு நீங்கள் வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக இயேசு சுவாமி. எல்லா கணத்தை நாங்கள் மகிமை ஏறெடுக்கிறோம். Hallelujah, hallelujah. நன்றி இயேசுவே. உமது கிருபையை தியானிக்கிறே,
இல்லை என்றால் வாடி போவே. உமது கிருபையை தியானிக்கிறே. இல்லை என்றால் வாடி போவேன். கிருபையாலே தான் வாழுகிறேன். அந்த கிருபைக்காக நான் பாடுகிறேன். கிருபையாலே தான் வாழுகிறேன். அந்த கிருபைக்காக நான் பாடுகிறேன். உமக்காக உள்ளம் ஏங்குது. உம்மைத்தான் நெஞ்சம் தேடுது. நீரே எனது தேவனையா, நீரே எனது மீட்பரையா, இயேசுவே உம்மை ஆராதிக்கிறே. ஆம் தந்தையே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய கிருபையை நாங்கள் தியானிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையும் சத்தியமுமானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவரே, உம்முடைய கிருபையாகிய வார்த்தை எங்களுக்குள்ள இன்னும் பூரணமாய் கிரியசியப்பு கொடுக்கிறோம். இந்த 6வது மாதத்தின் எல்லா எல்லைகளிலேயும், எங்கள் வீட்டின் எல்லா அறைகளிலேயும், எங்களுடைய வாழ்வின் எல்லா பக்கங்களிலேயும் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு உதவி செய்வதாக. நீர் அப்படியே வார்த்தை ஆசீர்வதித்து கொடுக்கிறதற்காக நன்றி. உம்முடைய ஜனங்கள் சுகித்திருப்பார்களா? தேசம் உம்முடைய கிருபையினாலே, பரிசுத்தாவின் உம்முடைய அளவு கடந்த கிருபையினாலே எங்கள் தேசம் இயல்பு நிலைமைக்கு மாறுவதாக. தொடர்ந்து உம்முடைய வேத வசனத்திலே எங்களுடைய நம்பிக்கையை வைத்து நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம். ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். தெய்வ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அவர் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டார். தேவன் இந்த நாளிலே பரிசுத்தாவியானவர் உங்கள் வீடுகளை சந்திக்க வருகிறார். அவரை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பாத்திரராக காணப்படுங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.